ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்தின் அன்புத்து வழி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோசை வச்சு நம்ம ஒரு போண்டா தாங்க செய்ய போகிறோம் நிறைய குட்டிஸ் கோசைலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி போண்டா இல்லை பக்கோடா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்கங்க அவங்க எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோசை நம்ம பொடி பொடியாக அரைஞ்சி எடுத்துக்கலாங்க அடுத்தது வெங்காயம்ங்க வெங்காயம் நம்ம ஒரு கோஸ் நாலு கிலோ எடுத்துக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு வெங்காயம் அப்படி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் பொடி பொடியாக அறுக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி நல்லாவே போடுங்க ஏன்னா பசங்களுக்கு இஞ்சி இதை எதுலேயும் செய்ய மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இஞ்சி சேர்த்துக்கிறது நல்லதுங்க கான்ஃப்ளவர் மாவு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி கான்ஃப்ளவர் மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு கடலை மாவு எடுத்துக்கலாங்க அடுத்தது வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் அது ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக கரம் தூள் எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான ஐட்டம் நம்ம இதை வச்சு நம்ம சூப்பராக கோஸில் போண்டா செய்ய போகிறோங்க ஸோ இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோஸ் வந்து கொஞ்சமாக அரிஞ்சாலே நிறைய தாங்க இருக்கும் ஒரு கால் கிலோ எடுத்துக்கிட்டாலே நிறைய இருக்கும் ஸோ ரெண்டு பேர் அப்படின்ற வகையில் நீங்கள் கால் கிலோ எடுத்துக்கோங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு பேர்னா அரை கிலோ எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு பேருக்கு இந்த கால் கிலோன்ற அளவே போதுமானதுங்க பெரிய வெங்காயத்தை நம்ம அரிஞ்சதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா இதையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இருந்தால் அதையுமே பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை ஸோ இருந்தால் சேர்த்துக்கலாங்க நம்மளோட ஆப்ஷனல் தாங்க இது எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம கடலை மாவு எடுத்து வச்சோம் அதையும் சேர்த்துக்கலாங்க அடுத்தது நம்ம கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டா கூட நமக்கு அந்த முறுமுறுப்பு தன்மை கிடைக்குங்க கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சில பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க போண்டாவை பொறுத்த வரைக்கும் கரெக்டான உப்பு பதத்தில் இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது மிளகாத்தூளும் கு குட்டிஸ் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க அதனால் ரொம்பவும் திக்காக இருந்தால் அந்த கோஸ் கூடலாம் இந்த கலவை ஒட்டாது நம்ம கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துருக்குள்ளைங்களா அது ஒட்டாது ஸோ அதனால மீடியமாகவே நம்ம தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கலாம் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேங்க ஏன்னா போண்டா பஜ்ஜி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்தா தாங்க அந்த கலர் நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துனா எங்கள் ஆய வச்சாச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி அதில் போட்டுருலாங்க நல்லா அது மொறு மொறுன்னு ஆகணும் அதுவும் ஸ்லோவாக வேங்க கொஞ்சம் உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே வேகணும் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வச்சுக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிட்ட பிறகு திருப்பி போடுங்க அதே மாதிரி நிறைய போட்டுறாதீங்க எண்ணெயில் நிறைய பேர் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நிறைய போட்டுருவோம் வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ வந்து அப்படியே ஸ்லோலியே வச்சு கொஞ்சம் திருப்பி போடுங்க அப்புறம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ரொம்பவும் ஸ்பீடில் வச்சா தீஞ்சிருங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு கரண்டி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அது எடுக்கிறதுக்கு எண்ணெயெலாம் நல்லா வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லேஸாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ரோஸ்டடாக ஆகிடுச்சுன்னா எடுத்துட்லாங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான நமக்கு போண்டா ஆயிடுச்சுங்க இதே மாவில் நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக அதாவது பக்கோடா மாதிரி கூட நம்ம போடலாங்க இல்லை போண்டா மாதிரி வேண்டாம் அதே போண்டா சைஸ் கூட ரொம்ப பெருசாக போடாதீங்க குட்டியாகவே போடுங்க பாருங்கள் நான் பக்கோடா மாதிரி கொஞ்சத்தையும் போட்டு எடுத்தேங்க பக்கோடா மாதிரி போடாலும் இன்னுமே நல்லா இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு வெரைட்டி வெரைட்டியாக பசங்கள் போட்டு கொடுத்தா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் பசங்களும் அப்படியே சாப்பிட்ருவாங்க நல்லா கிறிஸ்பியான சுட சுட போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தம் மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்